மதிப்புக்குரிய சகோதரர் துரை அவர்கள் சொல்லுகிறார், அவருடைய பார்வையில் சொல்லுகிறார், மீண்டும் மீண்டும் தயாரிப்பாளர்கள் எந்த அடிப்படையிலே இதை சொல்லுகிறார் என்று பார்த்தால், சகோதரர் ராசி அழகப்பன் சொல்வது போன்று ஒரு பதட்டத்தில் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் இத்தனை குடும்பங்கள் இதற்கு பின்னால் இருக்கிறது, இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, இந்த தயாரிப்பாளர் அதோடு அவருடைய வாழ்க்கையே முடியும் தருவாயில் சென்று போய் முடிவடைகிறது என்று அந்த பதட்டத்துக்குள் எடுத்துக்கலாம். ஆனால் பதட்டம் எதற்காக வருகிறது என்று பார்த்தால், இத்தனை பேரிழப்புகள் அதில் இருக்கிறது, அதை எப்படியாவது காப்பாற்றக்கூடிய முயற்சியிலே தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அரசிடம் கொடுத்திருக்கிறது, இது ஏதோ ஒரு உள்விகாரம் இருக்கும் என்று சகோதரர் சொல்கிறார். எத்தனை உள்விகாரம் இருந்தாலும் கூட அரசு தவறான நிலையில் படி எடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை, அவர்களும் பரிசீலனை செய்வார்கள். இப்போது இருக்கக்கூடிய அரசும் மக்களுக்கான அரசு தான், யாருக்கும் மாற்றங்கள் கருத்தில் கிடையாது. ஆகவே அதில் ஏதோ நெளிவு சொல்லி இருந்தாலும் கூட அதில் தவறியது சரியது நிச்சயம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தே தான் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். ஆகவே இப்போது சொல்லக்கூடிய தயாரிப்பாளர் எப்படி கதி கலைஞர் நிற்கிறார்கள் என்று பார்த்தால், நானும் சிவனையும் என்ற ஒரு படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இது மேலே எனக்கே இப்படி ஜுரம் வரக்கூடிய சூழல் ஆகிறது. நானும் தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினர் இருக்கிறேன். இது ஒரு பதட்டத்தை கொடுக்கிறது. ஆகவே என்ன மீண்டும் மீண்டும் சொல்லி இதை உங்கள் வாயிலாக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு தலைப்பு. இது அத்தனை குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய வாயில் இருக்கக்கூடிய தலைப்பு. நான் உங்களுக்கு தொலைக்காட்சியின் நன்றியை சொல்கிறேன். ஆனாலும் கூட இதில் இருக்கக்கூடிய நெளிவு சூழல்களில் நீங்கள் தாராளமாக விமர்சனம் வையுங்கள். ஆனாலும் கூட ஒரு மனிதநேயத்தை நேசித்து வையுங்கள். மீண்டும் மீண்டும் பதிவிடுகிறேன், ஒரு நீங்கள் தயாரிப்பாளர் என்கின்ற அந்த படத்தை ஒற்றை வரியாக வைத்து நீங்கள் வைக்கக்கூடிய இந்த விமர்சனம், இது ஒட்டுமொத்த குடும்பங்களை, பல்லாயிரக்கான குடும்பங்களை பாதிக்கிறது. அதை கருத்தில் கொள்ளுங்கள். விமர்சனம் வைப்பதற்கு இந்தியா முழுக்க பல காரணங்கள் தலைவிரித்தாடுகிறது, பல பிரச்சனை இருக்கிறது, அதிலே நாட்டம் காட்டுங்கள். இதை மட்டுமே வைத்துக் கொண்டு அந்த சினிமா ஏற்ற இந்த கொரோனா தாக்கத்தில் நலிந்திருக்கிறது. இப்போதான் மெல்ல மெல்ல மீண்டு எழுந்து வந்து கொண்டிருக்கல. அதற்குள்ள விமர்சனங்களை கொண்டு போய் கொட்டி தீர்த்தால் அது பின்பு அந்த தமிழக திரையினர் காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லாமல் செல்வார்கள். ஆக தயாரிப்பாளர் சொல்லக்கூடிய கேள்விகள், இது ஏதோ சட்டத்திட்டத்தை போட்டு யாருடைய வாயை யாரும் அடிக்க முடியாது. இது சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு. ஆனாலும் கூட அவர் எதற்காக கொடுத்தார் என்று அதை பரிசீலனை செய்து நான் மீண்டும் மீண்டும் பதிவிடுகிறேன். ஒரு மனிதநேயத்தை நேசித்து கொஞ்சம் அமைதியாக இருந்து ஒரு சில மணி நேரத்தை கடந்து செல்லுங்கள். இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, நன்றி.